ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான் சத் குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர் தினஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் கரணம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த கரண அமைப்பிலே இந்த கரணத்தில் பிறந்த இந்த மாதிரி பலன் அப்படிங்கிறது ஒரு பலன் பெரியோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ளனர். நன்றி, வணக்கம். ஜோதிட அமைப்பிலே வாரம், வாரம் என்றால் கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம் ஆகிய ஐந்து உறுப்புகளை கொண்டதற்கு பஞ்சாங்கம் என்று பெயர். வாரமும் நட்சத்திரமும் கூறாமலே புரியக்கூடியவை இவை ஐந்தில். திதி என்பது ஆகாயத்தில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரமாகும். பிரதமை முதல் பௌர்ணமி அல்லது அமாவாசை வரை 15 திதிகள். யோகம் என்பது ஆகாயத்தில் ஒரு குறித்த இடத்திலிருந்து சூரியனும் சந்திரனும் செல்கிற மொத்த தூரமாகும். இது விஷ்கம்பம் முதல் வைதிர் வரை 27 யோகமாகும். கர்ணம் என்பது திதியில் பாதி, இது 11 வகைப்படும். பவம், பாலவம், கௌளவம், தைதுளம், கரசை ஆகிய 5 சுபகரணங்கள் எனப்படுகின்றன. முக்கியமாக பயிர்த்தொழிலுக்கு இவை உகின்றவைகளாகும். நாகவம், சதுஷ்பாதம், சகுனி, பத்திரை, தைதுளம், கௌளவம், கிம்ஸ்தகணம் இது 7 தீயகரணங்கள் என்று கூறுகின்றன. கரண பலன் யாவற்றையும் பொதுவாக வைத்து மற்றும் மற்ற பலன்கள் பின்னாடி வரும். இப்போ கரண பலன் மட்டும் இன்று சொல்கிறேன். உண்மையான விதி அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கரணம் பவமாக இருந்தால் நீங்கள் அச்சமில்லாதவர்கள், நலமுடையவர், கவர்மெண்ட் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், அரசரால் வருமானம் கிடைக்கும், சோதிட ஞானம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அறிவு அதிகமாக இருக்கும், ஒழுக்க சீலர், அழகான தோற்றம் உடையவர், மிருதுவான முடிவுடையவர், உங்களுக்கு இந்த பவகரணம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. பாலவம், பாலவ கரணத்தில் பிறந்தவர் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா காம இன்பத்தில் இந்திரனை போன்று இருப்பீர்கள். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அழகு இருப்பீங்க, நல்லா பொலிவாக இருப்பீங்க, தொழில் நல்ல தொழில் அமைக்கும், பிறருக்கு உதவி செய்வீங்க, பணக்காரர், பெண்ணாசை மிக்கவராக இருப்பீங்க, குறைவில்லாத நற்குணம் உடையவர், சொந்த பந்தத்தால் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். கௌளவகரணம், கௌளவகரணத்தில் இருந்தால் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஒழுக்கம் இருக்குப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் சொந்த பந்தத்துக்கிட்ட நல்லா அன்பாக இருப்பீங்க. பூமி நிறைய சேர்த்துறக்கு உங்களுக்கு யோகம் உண்டு. நல்ல வீரன், யானை குதிரை, குதிரை வாங்கி கட்டுவீங்க, யானை வாங்கி கட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ரிக் வண்டி, ரெண்டாவது பஷ்ஷு இந்த மாதிரி வாங்கினாலும் அது யானைக்கு தக்க அதுதான். அதுக்காக யானை வாங்கி கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் யானை கட்டுறது இந்த இந்த யோகத்தை இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் முடியாது. அந்த மாதிரி வந்து யோகம் உண்டு. சரி, தைதுளை, தைதுளை கரணத்தில் பிறந்தவர் கவர்மெண்ட் வேலை இருக்கும், செல்வாக்கு இருப்பீங்க, விலை மகளிர் மீது ஆசை இருப்பீங்க, உதவி செய்யும் குணம் இல்லாதிருப்பீங்க, கல் நெஞ்சக்காரர், நிறைந்த நலத்தை உடையவர் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, கஷம், அதாவது வந்து இந்த கரணத்தில் பிறந்தவர் விலை மாதர்களையுமே ஆசையுடையவராக இருப்பீங்க, அரசாங்க ஆதரவும் அதனால் செல்வமும் அடைபவர், பகைவர்களை வெல்லும் பராக்கிரமம் உடையவர், தர்மம் பண்ணுவீங்க. வணிசை கரணத்தில் பிறந்தவர் அடுத்தபடியா, நீங்கள் வணிசை கரணத்தில் பிறந்தார் பெற்றோருக்கு பொருளுதவி வந்து செய்ய மாட்டீங்க, கோபக்காரர், பொன்னாசையுடையவர், இட்டு கட்டி பேசுவர், எதுக்கு ஒத்து வர மாட்டீங்க, கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பத்திரக்கணத்தில் இருந்தால் கொஞ்சம் கஞ்சன், சிறப்பு இருக்காது, எச்செயலிலும் ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்கணும், கொஞ்சம் ஆண்மை குறைவாக இருக்கும், இழிவானவர், திறமையற்றவர், அழகானவர், மலிவான வார்த்தைகளை பேசுவர் என்று கூறப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள், பதில் கொடுக்குறேன். சகுனி கரணத்தில் பிறந்தவர் நல்ல உடம்பு நல்லா பெருசாக இருக்கும், நல்லா அழகாக இருப்பீங்க, பணக்காரராக இருப்பீங்க, தனதானி சம்பத்து உடையவர்,
அறிவாளி, கல்வியில் சிறந்தவர், நிறைந்த சுற்றமுடையவர் என்று கூறப்படுகிறது. அடுத்தபடியாக சதுஷ்பாதம். சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவர், தடுமாற்றமான உறுதியற்ற வார்த்தைகளை பேசுவர். நீங்கள் அந்த மாதிரி இந்த கரணத்தில் இப்போ சதுஷ்பாதம்ங்கிற கரணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த கணக்கு உண்டு. வறுமையாளர், கொஞ்சம் வறுமை இருக்கும், வந்து சரியாகும். விலை மாதர் மீது முழு சிந்தனை உடையவர், கெட்ட குணமுடையவர், முன்கோபி, தீய நட்புள்ளவர், தத்துவ சாஸ்திரத்தில் ஆர்வமுடையவர். நாகவம், நாகவ கரணத்தில் பிறந்தவர், கவலையை உருவாக கொண்டவர், சிறுமை குணமுடையவர், கோபி, நற்குணமும் திறமையும் உள்ளவர், பெண்களின் மேல் விருப்பம் உள்ளவர், சந்தேக குணமுடையவர், சுவையான உணவுகளை விரும்பி உண்பவர். சரி, கடைசி கரணம் கிமிஸ்துக்கன கரணம். கிமிஸ்து கரணத்தில் பிறந்தவர், கோல் சொல்லுவாங்க, மோகத்தில் வேகம் உள்ளவர், பெற்றோர், பெரியோர், அழகான பெண் ஆகியோரிடம் அன்பு காட்டுபவர், உலகியல் செய்திகளை ஆர்வமுடன் அறிந்து வைத்திருப்பார், துறவி, உயர் குணமைக்கவர். இந்த கரணத்தில் பிறந்தவங்க வந்து உலகியல் செய்தி வந்து நல்லா தெரிஞ்சு வைத்திருப்பாங்க. ஆகவே 11 கரணங்களுக்கு பலன். இந்த கரணங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த பலன் நடக்குதா இல்லையா என்பதை எனக்கு கமெண்டில் தெரிவிக்கவும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களது நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.